ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மைத்திலி ஃபேஷன்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வீட்டில் லாக்டவுன் ஆகிருக்கிறதுனால எல்லோரும் ரொம்ப வந்து போராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேமை வந்து நான் இந்த வீடியோ வந்து போடலாம் ஒரு அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த கேமை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்ஸ் தான். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மொபைல்லே விளையாடக்கூடிய ஒரு கேம் இது. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நெட் கனெக்ஷன் தேவையில்லை. நம்ம ஆஃப்லைன்லேயே இந்த கேமை வந்து விளையாடலாம். இதை வந்து எப்படி விளையாடலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணும் போது இது மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கீழே ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கார்ட்ஸ் ஓப்பன் ஆன பிறகு இதை வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் விளையாடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிங், குயின், ஜாக், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, அதுக்கப்புறம் எஸ். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வந்து திருப்பி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு நியூ கார்டு வேணும்னா இந்த கார்டை வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம நியூ கார்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற 2 வந்து நான் 3 கீழே வைக்கிறேன். ஸோ அந்த கார்டை வந்து நம்ம எடுக்கும் போது அந்த கார்டை டேப் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே நம்ம மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கார்டாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் கார்ட்ஸை வந்து மூவ் பண்ணும்போது ஒரு ஒரு மூவ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து டாப்பில் நீங்கள் எத்தனை முறை மூவ் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த மூவ்ஸை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர்ஸை வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்லேருந்து 2 வரைக்கும் வந்துருச்சு. எஸ் இல்லாததுனால நான் அந்த ரோவை விட்டுட்டு அடுத்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கார்ட்ஸாக மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு வந்து கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆஸை வந்து நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்டும் வந்து க்ளோஸ் ஆகி ரைட் சைடில் வந்து நின்றுடும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்மளுக்கு ஒரு ஒரு ரோவாக வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு நியூ கார்டு வேணும்னா ரைட் சைடில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேம் வந்து கம்ப்ளீட்டாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நியூ கார்ட்ஸ் வந்து கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தேவை. ஏஸ் இல்லாததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டு ரிலீஸ் பண்ணி நியூ கார்டு எடுத்து ரோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த காலி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ஒரு கார்டாக ரிலீஸ் பண்ணி எனக்கு நியூ கார்டு அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால் காலி பாக்ஸில் வந்து நான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் இல்லை அப்படி க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற கார்ட்ஸை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த கார்ட்ஸும் இல்லாததுனால நான் ரைட் சைடில் வந்து கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேமோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டார்ட் பட்டன் பக்கத்தில் ஹிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹிண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கார்டை வந்து எந்த கார்டு பக்கத்தில் வைக்கணும் அப்படின்றத ஹிண்ட் வந்து அது கொடுக்கும். அதே மாதிரி அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மூவ் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, மறுபடியும் அதை வந்து திரும்ப வந்து பழையபடியே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்டு கொடுத்தீங்கன்னா அது பழையபடி வந்துடும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் பழையபடி வந்துடும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களோட கேம் லெவல், சவுண்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே செட்டிங்ஸ் பக்கத்துலேயே ஸ்டாட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கான ஸ்கோர்ஸ் என்ன, அந்த ஸ்கோர் போர்டு வந்து அதில் வந்து அப்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா கேமோட லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து நான் இப்படி விட்ட உடனே அது க்ளோஸ் ஆகி ரைட் சைடில் நிற்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனவுடனே நம்மளுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டார் வரும், கேம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்பைடர் சாலிட்டேர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.